ஆஹா, ஆரவாரம் கோலாகாலம் பயங்கரமான சந்தோஷத்தோட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன பெரிய பில்டப் குடிக்கிறீங்க, பெரிய ஊரு பெரிய திருவிழா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஐபிஎல். டாட்டா ஐபிஎல்னு சொல்லிக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தல தரிசனத்தை பார்க்குற மாதிரியே சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் வச்சுருக்கீங்க பாரியா, அங்கே இருக்கீங்கயா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பற்றி தான் வந்து பசங்களாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதே தெம்பூட்டு முதமாக வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் வேற லெவல். தலைவனை அப்படியே பட்ட தீட்டி ஒரு வண்டியில் கொண்டு வந்து அப்படியே புசுபானெல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க பாருங்க, பார்க்க கண்கோடி வேணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் கேப்டன், அதாவது போன வருஷம் வின்னிங் கேப்டன் கப்பு எங்க கிட்ட தானே இருக்கு, நாங்கள் திருப்பி இந்த வந்து சபையில் வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பை எடுத்து வந்து வைக்க அப்படி கப்பங்கவே எப்படி இருந்தாலும் நாங்கள் எடுக்க போகிற மாதிரி தலை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ட்விட்டர் சோசியல் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும்போது டாஸை போடுறாங்க. டாஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து நாங்கள் டாஸ் வின் பண்ணிட்டோம், மேட்ச் நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம், அதனால் அவங்கள பேட்டிங் ஆட சொல்லுங்க, டியூ டு த டியூ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஓப்பனிங் இறங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கான்வேவும் நம்ம ருத்ராஜ் கேக்வானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷம் நல்ல ஃபார்மில் இருப்பாங்க அப்படின்னு நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கி விட்றேன் போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க. ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா அமர்க்கலமாக வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வா கடிக்க ஆரம்பித்தாலும் கான்வே வந்து கொஞ்சம் தடுமாறலாம் ஆரம்பிச்சார்னு சொல்லலாம். அதை கண்டுபிடித்த சாமி அவர்கள் அந்த விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வேவை ஒரு ரன்ல அமிச்சிட்டா அப்படி டாட்டா பாய் பாய் அப்படின்ற மாதிரி கான்வே குட் பாய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சு விட்டாங்க. மொயின் அலி வந்து இறங்குறாரு. மொயின் அலி வந்தா என்ன, யார் வந்தா என்ன, ஏன் அடியை நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கேக்வா ஓவருக்கு ஒரு ஓவர் சிக்ஸ்ன்ற மாதிரி கலக்கிட்டு இருந்த அப்படி மனுஷன். அதை பார்த்த மொயின் அலி, அப்பா நீ அடிக்கிற நான் அடிக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்த விட்டுக்கால நல்லா படிக்கிறேன் உனக்கு என்ன வந்து கேடு அப்படின்னு டீம் மீட்டிங்ல திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான ஷாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் தேவையான மணி அடிச்சுட்டே இருந்தாரே சொல்லலாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இது சரிப்பட்டு வராது, இங்கே வாங்க யார் வரீங்க, நம்ம ரஷித் கான் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்க போட்டார். இப்படியே வந்து மொயின் அலி விக்கெட் விழுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கிடையாது, ரிவ்யூலாம் எடுத்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டேன் தெரியும் போது அது இல்லை அவுட் சைடு லெக் பிச்சாயிச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பால் இது எப்பா விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர் அடிச்சார் மொயின் அலி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் கான் விக்கெட் எடுத்து காலி பண்ணுறேன் சொல்லலாம். அப்படி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கொடுத்து எடுத்துருக்கேனே ஒன்னே வாயா அப்படின்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டாங்க சொல்லலாம். டீம் பென் ஸ்டோக்ஸ் நீங்கள் தான் நல்லா அடிக்கணும் சரிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற பாருங்கன்னு ஒரு ஃபோர் அடிச்சு அப்படி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காகலை, 7 ரன்லேயே அவுட் ஆகிட்டேன் அப்படி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 ரைடு வந்து அப்படி யார் வந்தாலும் போனாலும் அந்த இடத்துல மட்டும் ஒரு பேர் மாறாமல் இருந்தது, அந்த பேர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஜெய்க்வாடு. அடி அடின்னு மனுஷன் பிரிச்சு எடுத்துட்டா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 60 ரன் 50 ஈஸியாக அடிச்சுட்டு அப்படி மனுஷன் இந்த வாட்டி 100 அடிக்க போகிறாரு பாரியா அப்படின்ற மாதிரிலாம் ராய்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தரா அப்படி. நம்ம டீமில் எல்லா டீம்லையும் அந்த கிரிக்கெட் டீமில் ஒரு ஆள் இருப்பான், எப்படி இறக்கி விட்டா கண் பட்டா சிக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஸ்டெம்பு ரெண்டு ஸ்டெம்பும் பிளாந்துட்டு போயிருச்சு அவர் ஆடும்போது 12 பாலுக்கு 12 ரன் போயிட்டார். இதுக்கப்புறம் தான் மேட்சில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அழகாக வருது, நான் வரண்டு அசிவம் அப்படின்ற மாதிரி ஏறிட்டு இருந்த ரன் ரேட்டை அப்படியே புசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிபி மாத்திரலாம் போட்டு ப்ரெஷர் இறக்குற மாதிரி இறக்கி விட்டா அப்படி மேட்சில் இருந்தது. அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14-17 ஓவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தடுமாறவே செஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜடேஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவா அப்போ ருத்ராஜ் கேக்வா 100 அடிக்காபே அவுட் ஆகிட்டாக்கே படுசே நல்லா தான் ஆடிட்டு இருந்தா அப்படி. ஆனால் என்னன்னு தெரியல 92 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜாரி பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டா அப்படி. பயங்கரமான ஷாட்ஸ்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 1 ரனுக்கு அவுட்டு. அதை தொடர்ந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இருக்கு தாங்க தலை தரிசனம் கிடைச்சிருச்சு, நம்ம 10 தலை ரிலீஸ் ஆனால் விடுதலை ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு எங்கள் தலை தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பறந்துட்டு இருக்கும் போது தலை ராஜன் நல்லா போட்டு வந்தா அப்படின்னு சொல்லலாம். சிலந்து 6 அடிக்க எப்படி தலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்வைஸ் நல்லா அடித்தேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள் தெரியும் மூடு அப்படியே ஆடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க தலை அடுத்த பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே அவுட்டு ஷாங்ஷா அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்னர் வந்து ஆட வந்தார். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ரன் அடிச்சு அப்படி கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனிக்கு ஸ்டேட்டஸுக்கு தேவையான ஒரு 4 6 அடிச்சு விட்டா அப்படி ஸ்கோர் மல்ல 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 மல்லேன்னு 178 தான் வந்தது. 179 டார்கெட்டாக குஜராத் டைட்டன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் ஆட வந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஆட வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆரம்பமே ஆல்ரெடியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எங்கள் கிரவுண்டிலே நாங்கள் ஆடாமல் யாரில் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபர இன்னிங்ஸாக ஆடிட்டு இருக்கும்போது ஷாவே எப்படி அடிக்கிறாரே பிட்டாடி வரவங்கள்லாம் எப்படி அடிப்பாங்க யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஷா நல்லாவே ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ விக்கெட் எடுத்து ஆக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுகை 3 ஓவரில் ஒரு முதல் விக்கெட் எடுக்கணும், 30 ரன் அடிச்சிட்டாங்களா ஆடுங்க ஆடுங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் அசராமல் அடிச்சுட்டு இருந்தார்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆடி ஈடுபட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளேயருக்கு பேர் நாங்கள் பேட்டிங் வேற ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம
ஊர் பையன் சாய் சுதர்ஷன் வந்து ஆடினாரு. அவரும் அவர் பங்கு பதினேழு பால் 22 ரன் அடிச்சு நவுத்துட்டு. அப்படி சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோப்பு கொடுத்துருந்தாங்க போலிங்கில், ஆனா சுமன் கில் விக்கெட் எடுக்க முடியாத அளவுக்கு தான் ஹோப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதை தொடர்ந்து வந்து ஹார்திக் பாண்டியா விக்கெட்டிங் எடுக்க படபா சுசூன் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் இந்த பக்கம் 50 போட வந்து பாத்தீங்கன்னா 60 ரன் தாண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. விக்கெட் எடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விக்கெட் டங்கு நவால்னு விழுதே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கரும் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திவாத்தியா நீங்க தான் ஆட போறீங்களா அப்படின்னு இருக்கும் போது 13 பாலுக்கு 23 ரன். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஜயசங்கர் அவுட் ஆகாம வச்சுக்காங்க. சிவம் தூவே உங்க ஊர்ல எப்படியோ பெரிய ஆளோ அந்த மாதிரி அந்த ஊர்ல விஜயசங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா விஜயசங்கர் விக்கெட் விழுகுது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் வராது. என்ன நினைச்சு வந்தாருனே தெரியலப்பா. மொத பால் 6 அடுத்த பால் 4 அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்சா முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இருங்க இருங்க அவ்வளோ அவ்வளவு சீக்கிரமா போக தான் கடைசி ஒரு வரைக்கும் மேட்ச் போச்சுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேஷ் பாண்டே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருங்க இன்னும் இருக்கு நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தல தரிசனத்தை கொடுப்பாருக்கு அப்படின்ட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சீக்கிரம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க சீக்கிரமா போய் படுத்து தூங்கணும் மேட்ச்சு முடிச்சுட்டாங்க தல பரவாயில்ல தல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச மேட்ச்லாம் நம்ம தோத்துருக்கோம் ஸ்டார்டிங்ல தோத்தாதான் கப்பு அடிப்போம் அப்படின்னு நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு குஜராத் டைட்டன்ஸ் 1/5 விக்கெட்ஸ்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் நிறைய கொடுக்குறேன் நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். டாட்டா பை பை.